VIP Hair Color Shampoo. Hair the natural color. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. 17,000 பேருக்கு மேல இன்னைக்கு வந்து வாசகர்களாக இங்கே இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்று ஒரு பத்திரிகை செய்தி வந்ததை பார்த்த உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அந்த செய்தியை எங்களிடம் சொன்னார்கள். நேற்று தான் வந்து முந்தானத்து நைட்டு வந்துச்சு. நேற்று தஞ்சாவூர் நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டே வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் நேரடியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அதே மாதிரி நம்ம கலெக்டர் மேடம்களும் எங்கள் சிஓ மேடம் சார்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு நேரடியாக இன்றைக்கி ஆய்வு பண்ணிக்க நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, அதை குறை சொல்ல முடியாது. இப்படி இருந்தாலும் கீழே இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஸோ அதெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த பூட் பங்களா மாதிரி இருந்துச்சு. இதுதான் நூலகமானு கேட்டுகிட்டே தான் நான் வந்தேன். நான் அந்தளவுக்கு ஒரு பெயிண்டிங்கே இல்லாமல் கூட இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். சிஓக்கிட்டையும் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அது இங்கே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் நம்ம லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு அவர்களுடைய நிதி வரும்பொழுதும் அதே மாதிரி எங்களுடைய துறை சார்ந்து வருகின்ற நிதி மூலமாகவும் உடனடியாக இதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இன்னும் இதை மேம்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு என்று கோச்சிங் கிளாஸஸ் இருந்தால் ரொம்ப அழகாக இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோச்சிங் எடுக்க வரவர்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் நான் கண்டிப்பாக பண்ணுறோம் சார்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ரூரல் ஏரியாவில் இருக்கின்ற நம்முடைய பசங்க வந்து நம்முடைய வாசகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த நூலகம் இங்கிருந்து அமைய வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கனவை நாங்கள் நினைவேற்றும் வகையில் இன்றைக்கு நான் வருகை தந்து இந்த ஆய்வு பணி நாங்கள் ஏற்பட்டு ஏற்கனவே நீட் ரத்து செய்ய வலியுறுத்தி வந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை. தமிழக அரசும் வந்து அதற்கான சட்டமன்ற தீர்மானம் தேவையை ஆளுநர் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆளுநர் இதுவரையும் வந்து அதை மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து ஆளுநரை பார்த்து நான் மாண்பு முதலமைச்சர் 1 மாதத்துக்கு முன்னாடி கூட ஆளுநரை போய் சந்திச்சதுக்கு விஷயமா வந்து வலியுறுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவங்க டெல்லிக்கு போகும்பொழுது மாண்புமிகு நம்ம ஒன்றிய பாரத பிரதமரை பார்க்கும்பொழுது கூட வலியுறுத்தினதில் இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக வலியுறுத்திட்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் மாண்பு முதலமைச்சரும் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கின்ற அந்த விளக்கை பெற்று ஆக வேண்டும் என்ற வகையில் சட்ட ரீதியான போராட்டத்தில் இன்னும் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பொறுப்பேற்றது வித்தின் அ மந்த் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது இருந்தது. அதுக்காக பல விழிப்புணர்வை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்தந்த மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் அறிவுறுத்திருக்கின்றோம். கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சி, கரூரில் நடந்த நிகழ்ச்சி என்று பல நிகழ்ச்சிகள் நம்ம ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது என்று சொன்னாலும் உடனடியாக இந்த 1444-17 இருந்தாலும் 1098 இருந்தாலும் அதற்கெல்லாம் நாங்கள் இது ஒரு புகார் நம்பராக எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எல்லா பள்ளிக்கூடங்களும் இதை நீங்கள் வந்து ஒரு போஸ்டாக கூட நீங்கள் ஒட்டுன்னு கூட நாங்கள் அந்த அந்தந்த சிஓஸ் மூலமாக சிஓஸ் மீட்டிங்ஸ்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து நவம்பர் 19 ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் டே வந்து நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் வந்து துளிர்ங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி நடத்தணும். அது எல்லா ஆசிரியர்களையும் வரவழைத்து எப்படி நம்ம பள்ளிக்கூட வளாகத்துக்குள் யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், டீச்சர்ஸ் எப்படி நடந்துக்கணும், அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை அங்கே மட்டுமல்ல சென்னை என்று பல்வேறு இடங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது முழுமையாக இந்த மாதத்துக்குள்ள முடிவடைந்த பிறகு அந்தந்த ட்ரைனிங் ஆன அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அந்த மாணவர்கள் அங்கே இருக்கின்ற சக டீச்சர்ஸ் கூட உட்காந்து அவங்க என்ன அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த ட்ரைனிங்கில் அந்த விழிப்புணர்வை அங்கேயும் நீங்கள் வந்து சொல்லுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். படிப்படியாக இது வந்து குறைப்பு தான் ஆகணும். இது வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மாதிரி வரும்போது ரொம்ப சங்கடமாகத்தான் இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவே போட்டாங்க. தயவுசெய்து மாணவர்கள் எந்த ஒரு புகாராக இருந்தாலும் தயவுசெய்து மனசிலே வச்சுக்காதீங்க, தயவுசெய்து வெளில எடுத்து சொல்லுங்கள். அவங்க சொல்ல வரும்போது அந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அதே போன்ற நம்மளுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அவங்க சொல்ல வரதை முழுமையாக கேட்டு விட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேளுங்க. அது சொல்ல வர ஆரம்பிக்கும் பொழுதே வளராத உனக்கு தெரியாது வாய முடியும் தயவுசெய்து வாயை அடைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டேருந்து நீங்கள் எந்த வார்த்தையுமே நீங்கள் வாங்க முடியாது. அது மனசுலேயே வச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு அது ஆளாகிவிடும். அதனால் தயவுசெய்து நம்முடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்கள் மூலமாக இன்றைக்கும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நாங்களும் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசுவந்துச்சுன்னா அவங்களை ஃப்ரீயாக பேசிவிட்டு அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு கேளுங்கள். அதே மாதிரி இந்த குழந்தைங்க இருந்த 1444-17 இன்றைக்கி ஒவ்வொரு பாடப்புத்தகத்துலையும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இந்த புகார் பழகலையும் இருக்குன்னு சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லையுமே அந்த ஹெட்மாஸ்டர்ஸ் மூலமாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துனாச்சு நீங்கள் ஒட்டணும்னு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். ஆனால் கவலைப்படாதீங்க, 1444-17 ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதோட எங்கள் வேலை முடிஞ்சிச்சு நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்தோட RBSK ஸ்கீம் மூலமாக ஒரு ஒரு பிளாக் ஆல்மோஸ்ட் 412 பிளாக் இருக்குது.
பிளாக்குக்கு ரெண்டு டாக்டர்ஸ் ஏற்கனவே இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது தான். அந்த டாக்டர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கிறதா, குழந்தைக்கு கண் பார்வை எப்படி இருக்குது, ஃபீவர் டெம்பரேச்சர் எப்படின்னு செக் பண்ணுறவங்க தான் அவங்க. ஆனால் அவங்களை நாங்கள் இது மாதிரி கவுன்சிலிங்க்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு பள்ளி கொடுத்துருக்க மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் போகும்போது அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் இதுக்கு ஒரு கவுன்சிலிங், சைக்காலஜிக்கலி நீங்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற கவுன்சிலிங்கை நாங்கள் கொடுக்க போடுங்க, அதுக்கான ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இருங்க, ஜனவரி மாதம் அண்ட் மார்ச் மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு எவ்வளோ நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோங்க அதை பேஸ் பண்ணி அதுக்கான மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளார அது நடக்கும். அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அது திருவாரூர் நகரமாக இருந்தாலும் சரி, ஈவன் நாகையிலையுமே பார்த்தீங்கன்னா நாகை நகராட்சி வந்து மிக பழமை வாய்ந்த நகராட்சினா கூட சாப்பாடு என்னன்னா நம்மதுல வந்து தொடக்கப்பள்ளி என்று சொன்னால் ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ், அதே மாதிரி வந்து மிடில் ஸ்கூல் பிரைமரி மிடில் ஸ்கூல் அந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ், மூணு கிலோமீட்டர், அஞ்சு கிலோமீட்டர், எட்டு கிலோமீட்டர் ரேடியஸ் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த ரேடியஸ்குள்ளே பள்ளிக்கூடங்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பள்ளிக்கூடம் அமைச்சு தர வேண்டியது நம்முடைய கட்டாயம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016-2011 ஆல்மோஸ்ட் முடிவு அடைஞ்சிருச்சு. அதனால் தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 45,000 பள்ளிகள் இருக்கின்றது, எய்டடோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக ப்ரைவேட்லாம் சேர்த்து 58,000 பள்ளிகள் இருக்கின்றது. பக்கத்தில் இல்லாத பட்சத்தில் தான் அதுக்கான இதை முயற்சி நம்ம கொண்டு வர முடியும். இப்போ அது வந்து சுழற்சி முறையில் 6வதுலேருந்து 12 வரையும் முன்பு நடந்த அந்த ஊரடங்குக்கான அந்த கூட்டத்தில் வந்து ஒமிக்ரானை பற்றியும் பேசும்போது எங்களுடைய டிஸ்கஷன் வந்திருக்கு. அதில் வந்து இப்போதைக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, அதனால் ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சுழற்சி முறை இல்லாமல் எப்போதுமே இருக்கின்ற முறையில் நம்ம வந்து பள்ளிக்கூடம் திறக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்க மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, யாரோ ஒருத்தருக்கு வந்திருக்கு அதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த திருச்சிக்கு வரும்போது இந்த மாதிரி பேச்சு அடிப்படுது என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை திருப்பி 25ஆம் தேதிக்கு மேலும் மீண்டும் மாதமும் முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கும், அப்போ அதுக்கான கால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிஜி டீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2774 டீச்சர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து எடுக்க சொல்லி நம்ம ஆர்டர் வந்துருச்சு. நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து இன்னும் நிறையா டீச்சர்ஸ் தேவைப்படுது. அந்த டீச்சர்ஸோட கணக்கு எங்களுக்கு எப்போ முழுமையாக தெரிய வரும்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ்க்காக டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் அது அறிவிப்பு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அங்கங்கே பணி நிறுவல் சர்ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மாற்றி போடும்போது தான் எங்கெங்கே வந்து நமக்கு டீச்சர்ஸ் அதிகம் தேவைப்படும், எந்தெந்த டீச்சர்ஸுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுங்க முதற்கொண்டு எங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். வரும்போது கண்டிப்பாக உடனடியாக அதையும் நாங்கள் வந்து நிவர்த்தி செய்வோம். சார், தமிழகத்தில் எதிர்கட்சியை நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால தான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து பயன்படுத்துகிறாங்க தமிழக முதல்வர்கள் அப்படின்னு எதிர்ப்பு பழனிசாமி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவேன், பட் பொதுவாக கேட்குறீங்க. இது வந்து எந்த ஒரு பிரைமா ஃபேஸியாகவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி டக்குன்னெலாம் வந்து ஒருத்தங்க மேலே இந்த மாதிரி கேஸ்லாம் போடணும் சொல்ல மாட்டாங்க. இது டிபார்ட்மெண்ட் வைஸாக நடக்கக்கூடிய ஒரு சர்ச், அவ்வளோதான். அதில் அவங்க மேலே தப்பு இருக்கோ தப்பு இல்லாத நிரூபிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இது எனது ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி என்று எதிர்கட்சியை சார்ந்தவங்க அரவணைத்து செல்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். அதனால் கண்டிப்பாக அது பழிவாங்கும் நடவடிக்கை நான் பார்க்குறேன். இல்லைங்க, அவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்காருங்க. இப்போ அவருடைய அப்பா தந்தை வந்து ஏற்கனவே மேயர் பதவியில் இருந்து வந்தார், அதுக்கு காரணமாக வச்சு இது வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு அவர் வந்து பார்த்திங்க சட்டமன்ற உறுப்பினர் மிக அழகாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லாமல் அடுத்த பெரிய பொறுப்புக்கும் அவர் வரணுங்கின்ற மக்களுடைய ஆசை தான் நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கிறோம். நன்றி, வந்தால் நல்லது நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, ஹேர் தி நேச்சுரல் கலர் பக்கா. Thank you.